இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பிரெட் அல்வா. இதுக்கு தேவையான பொருள் 10 ஸ்லைஸ் பிரெட், 1 கிளாஸ் பால், சர்க்கரை தேவையான அளவு, நெய், திராட்சை, பாதாம், முந்திரி, அப்புறம் மில்க்மேட். மில்க்மேட் ஆட் பண்ணுறதா இருந்தால் சுகர் ஆட் பண்ண வேண்டாம், இதுலேயே பாலும் சுகரும் எல்லாமே இருக்கும். மில்க்மேட் யூஸ் பண்ணாதவங்க பால் சுகர் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். இப்போ இந்த பிரெட் ஸ்லைசஸை 4 பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு சிலர் இந்த கார்னர்ஸை வேண்டாம்னு கட் பண்ணி போட்டுருவாங்க, இந்த கார்னர்ஸோடு இருந்தால் தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது 10 பிரெட் ஸ்லைசஸ், இதை நல்லா 4 பீஸாக வர மாதிரி கட் பண்ணி மொத்தம் வச்சுருக்கேன். மொத்தம் 10 பீஸு. இப்போ இது நெய் விட்டு இந்த பிரெட் ஸ்லைசஸை கிறிஸ்பியாக வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு சிலர் எண்ணெயிலையும் பண்ணுவாங்க, எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுவாங்க. அது பண்ணால் பிரெட்டு நல்லா நிறைய எண்ணெய் உறிஞ்சிடும், அப்புறமா ஹெல்த்தியும் இல்லை. இப்படி பண்ணால் ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும், ஹெல்த்தியும் கூட. இப்போ எல்லா பிரெட்டையும் ஷாலை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த தவாலியே நெய் ஊற்றி முந்திரி, பாதாம், திராட்சை இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை ஆகிட்டோன்னா இதை தனியாக கிணத்துல எடுத்து வச்சிடலாம். நெய் ஊற்றி அந்த பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் இதில் போட்டுட்டு நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்த பால், இது இன்னும் நல்லா கொஞ்சம் முழுகிற வரைக்கும் வரணும். இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். பிரெட் அந்த ஃப்ரை பண்ண பிரெட் மேலே பால் ஊற்றி இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா தூள் தூளாக ஆகிக்கணும் இதெல்லாம். இப்போது மில்க்மேட் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 1/2 டின் ஆட் பண்ணால் போதும். நீங்கள் வேணால் டேஸ்ட் பார்த்துட்டு நடுவில் கூட நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நடு நடுவில் நெய் கூட ஆட் பண்ணி இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும். மில்க்மேட் ஆட் பண்ணிட்டு நல்லா அது மாதிரி கலரி விட்டுட்ட பிறகு அப்பப்போ நெய் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சுகரும் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். மில்க்மேட்லேயே சுகர் இருக்கும், செக் பண்ணிக்கிட்டு வேணால் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன். மில்க்மேட்லேயே சுகர் இருக்கும். இப்போ இது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், விடக்கூடாது. இது நல்லா கிண்டிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி வரும்போது ஒட்டாமல் இந்த மாதிரி வரும்போது அந்த ஸ்டேஜ் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது முந்திரி, பாதாம், திராட்சையெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். பிரெட் அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிடலாம். பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இசையே 1 ஹவர் தான் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை. உங்களுக்கு வேறு என்ன ரெசிபி வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நெக்ஸ்ட் வீடியோ நாங்கள் அப்லோட் பண்ணிடுறோம். தேங்க்யூ.